அனைவருக்கும் வணக்கம் நண்பர்களே. நம்ம இன்னைக்கு பார்க்க இருக்கிறது மிதுன ராசி. மிதுன ராசிக்காரர்களுக்கு அடுத்த 30 நாட்கள் எப்படி அமைந்திருக்கு, தொழில் வியாபாரம் எப்படி அமையப்போகுது, குடும்ப வாழ்க்கை எப்படி அமையப்போகுது அப்படிங்கிறதெல்லாம் நம்ம இந்த ஒரு வீடியோவில் விளக்கமாக பார்க்க இருக்கிறோம். அதுவும் மிதுன ராசியின் மிருகசீடம் 3-4 பாதங்களில் பிறந்தவர்களுக்கும், திருவோண நட்சத்திரக்காரர்களுக்கும், புனர்பூசம் 1-2-3 பாதங்களில் பிறந்தவர்களுக்கும் இந்த 30 நாட்களும் எப்படி அமைந்திருக்கு, மேலும் உங்களுடைய வாழ்க்கை சிறப்பாக அமைவதற்கு நீங்கள் எந்த கடவுளை வணங்கலும், உங்களுக்கு என்னைக்கு சந்திராஷ்டமம், அதிர்ஷ்டம் தினங்கள் இது எல்லாமே நம்ம இந்த ஒரு வீடியோவில் விளக்கமாக சொல்கிறேங்க. நிச்சயமாக இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக தாங்க இருக்கும். இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள். நீங்கள் இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைமாக நம்ம சேனலை பார்க்குறதா இருந்தால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். நீங்கள் மிதுன ராசிக்காரர்களாக இருந்தால் மறக்காமல் நம்மளுடைய சேனலுக்கு ஒரு லைக் கொடுத்துக்கோங்க. வாங்க, மிதுன ராசியில் மிருகசீரிடம் 3-4 பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அடுத்த 30 நாட்கள் எப்படி அமைந்திருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம். புதன் செவ்வாயில் அம்சத்தில் பிறந்த உங்களுக்கு உங்களுடைய முயற்சிகள் அனைத்திற்கும் உங்களுக்கு வெற்றி கிடைக்கும். பிறக்கும் வைகாசி மாதம் உங்கள் வாழ்வில் மாற்றங்களை ஏற்படுத்தும் மாதமாக தான் அமைந்திருக்கு. விரயஸ்தானத்தில் குரு சஞ்சரித்தாலும் அவரது பார்வை உங்களுக்கு யோகத்தை தரும். உடல்நிலையில் நல்ல ஒரு முன்னேற்றம் ஏற்படும். உறவுகளால் உங்களுக்கு ஆதாயமும், வியாபாரத்தில் நல்ல ஒரு முன்னேற்றமும், தொழிலில் நல்ல ஒரு வளர்ச்சியும், போட்டியாளர்களால் சில விளைவுகளும் ஏற்படுவதற்கான வாய்ப்பெல்லாம் இருக்கிறது. கொஞ்சம் கவனமாய் இருக்கிறது நல்லது. நிலை, செல்வாக்கு, புகழ் இது எல்லாமே அப்பப்ப கிடைக்கிறதுக்கான வாய்ப்பெல்லாம் நிறையவே இருக்குது. அதை நீங்க சாதகமா பயன்படுத்திக்கிட்டீங்கன்னா நிச்சயமா இந்த வைகாசி மாதம் 30 நாட்களும் உங்களுக்கு சிறப்பான நாட்களாக தான் அமையும். இதுவரை தடைப்பட்ட முயற்சிகள் அனைத்தும் உங்களுக்கு வெற்றி கிடைக்கும். பணம் பல வழிகளில் வரும். அரசியல்வாதிகளில் செல்வாக்கு அதிகரிக்கும். பணியாளர்கள், சிறு தொழில் செய்வோர்களின் நிலை படிப்படியாக உயர ஆரம்பிக்கும். சனி பாக்கியஸ்தானத்தில் சஞ்சரிப்பதனால் விருப்பங்கள் அனைத்தும் நிறைவேறும். தெய்வ அருள் அதிகரித்து காணப்படும். உடல் பாதிப்புகள் அனைத்தும் படிப்படியாக விலகும். குடும்பத்தில் இருந்த சங்கடங்கள் அனைத்துமே விலகி நல்ல ஒரு நிம்மதியான சூழ்நிலை உருவாகும். சிலர் புதிய சொத்துக்கள்லாம் வாங்கி மன மகிழ்ச்சியாக இருப்பீங்க. பிள்ளைகளால் மேற்கல்வி முயற்சிகள் அனைத்திற்கும் வெற்றி கிடைக்கும். பெண்களுக்கு இந்த மாதம் யோகமான மாதமாக இருக்குது. அதே மாதிரி திருமண வயதில் உள்ள ஆண் பெண் இருபாலருக்குமே நல்ல ஒரு வரன் அமைவதற்கான சூழ்நிலையெல்லாம் இருக்குது. அதற்கான முயற்சியில் ஈடுபட்டீங்கன்னா நிச்சயமாக உங்களுக்கு வெற்றி கிடைக்கும். சிலர் புதிய வீடு கட்டி அதில் குடியேறுவதற்கான வாய்ப்பும் இருக்குது. வேலை தேடிட்டு இருக்கீங்களுக்கு நல்ல ஒரு வேலை கிடைப்பதற்கான சூழ்நிலையெல்லாம் இருக்கிறது. எதிர்பார்த்த தகவல் அனைத்துமே உங்களை வந்து சேர இருக்குங்க. விவசாயிகளுக்கு எதிர்பார்த்த லாபம் கண்டிப்பாக கிடைக்குங்க. மாணவர்களுக்கு விருப்பப்பட்ட கல்லூரியில் இடம் கிடைத்து மன மகிழ்ச்சியாக இருப்பீங்க. அதே மாதிரி விரும்பிய பாடப்பிரிவை தேர்ந்தெடுக்கிறதுக்கான வாய்ப்பும் உங்களுக்கு கரெக்டாக இருக்குது. அதே நீங்கள் தேர்ந்தெடுத்தீங்கன்னா நிச்சயமாக உங்களால் மேலும் மேலும் படித்து சிறப்பாக வர முடியும். உங்களுக்கு மே 29ஆம் தேதி சந்திராஷ்டமம் மிருகசீரிட நட்சத்திரக்காரர்கள். அன்றைய தினம் வந்து பொதுவாக புதிய ஒரு விஷயங்களில் ஈடுபடாமல் இருக்கிறது நல்லது. அதிர்ஷ்டமான நாட்கள் அப்படின்னு பார்த்தா மே 18, 23, 27, ஜூன் 5, 9 ஆகிய நாட்கள் அதிர்ஷ்டமான நாட்களாக அமைந்திருக்கு. மிதுன ராசி திருவோதரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு மாதம் 30 நாட்களும் எப்படி அமைந்திருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம். ராகு புதனின் அம்சத்தில் பிறந்த உங்களுக்கு அதிர்ஷ்டம் என்பது தானாகவே வரும். நினைத்ததை அடையும் யோகமும் உங்களுக்கு இயல்பாகவே இருக்குங்க. முன்னேற்றமான பாதையில் நடைபோடும் உங்களுக்கு வைகாசி மாதம் யோகமான மாதம் அப்படின்னு சொல்லலாம். ரொம்ப அதிர்ஷ்டங்களை வாரி குவிக்கிற மாதம் அப்படின்னு சொல்லலாம். சனி பாக்கியஸ்தானத்தில் சஞ்சரித்து தொழில் வியாபாரத்தில் லாபத்தை வழங்க இருக்கிறார். துணிச்சலும் தைரியமும் உங்களுக்கு அதிகரித்து காணப்படும். எதிரிகளிடம் இருந்து உங்களை பாதுகாத்துக் கொள்வது உங்களுக்கு நல்லது. வெற்றி வழக்குகள் அனைத்தும் உங்களுக்கு வெற்றி கிடைக்கும். மாதத்தின் பிற்பகுதியில் லாபாதிபதி செவ்வாய் லாபஸ்தானத்தில் சஞ்சரிப்பதனால் தொழிலில் நல்ல ஒரு முன்னேற்றம் இருக்கும். பணம் பல வழிகளில் வர்றதுக்கான வாய்ப்பு எல்லாம் நிறையவே இருக்குது. உங்களுடைய விருப்பங்கள் அனைத்துமே நிறைவேறும். செல்வாக்கு அதிகரித்து காணப்படும். பூர்வீக சொத்து பிரச்சனையெல்லாம் நல்ல ஒரு முடிவுக்கு வரும். உங்களுக்கு இருந்த
நெருக்கடிகள் அனைத்துமே படிப்படியாக விலகி நல்ல ஒரு முன்னேற்றமான சூழ்நிலை ஏற்படும். வெளிநாடு செல்வதற்கான யோகமெல்லாம் இருக்குது. மேற்கல்வி தொடங்கணும்னு நினச்சிங்க, நிச்சயமாக அதற்கான முயற்சியெல்லாம் ஈடுபட்டிங்கன்னா நிச்சயமாக நல்ல ஒரு மேற்கல்வி நல்ல ஒரு காலேஜில் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பெல்லாம் இருக்குது. சிலர் புதிய தொழிலெல்லாம் தொடங்குவீங்க, அந்த தொழிலில் சில பேர் தொழிலை விரிவுபடுத்தலாம் அப்படின்லாம் நினச்சிக்கிட்டு இருப்பீங்க. அவங்கெல்லாம் நிச்சயமாக இதெல்லாம் செய்தீங்கன்னா நல்ல ஒரு லாபம் கிடைக்கிறதுக்கான சூழ்நிலையெல்லாம் இருக்கிறது. அரசியல்வாதிகளுக்கு ஆதாயம் மிகுந்த மாதமாக இந்த மாதம் அமைந்திருக்கு. தைரியமுடன் செயல்பட்டு உங்களுக்கு வெற்றி நிறைய கிடைக்க இருக்கிறது. லாப நிலை அதிகமாகவே இருக்குது. குடும்பத்தில் இருந்த பிரச்சனைகள் அனைத்துமே படிப்படியாக விலகி நல்ல ஒரு ஒற்றுமை அதிகரிக்கும் மாதமாக இந்த வைகாசி மாதம் உங்களுக்கு அமைந்திருக்கு. பெண்களுக்கு இந்த மாதம் நல்ல ஒரு முன்னேற்றமான மாதமாக அமைந்திருக்கு. திருமண வயதில் இருக்கும் ஆண் பெண் இருபாலருக்குமே நல்ல ஒரு வரன் அமைவதற்கான சூழ்நிலையெல்லாம் இருக்கிறது. அதற்கான முயற்சியெல்லாம் ஈடுபட்டீங்கன்னா நிச்சயமாக நல்ல ஒரு வரன் அமையும். சிலருக்கு புதிய வேலையெல்லாம் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அதே மாதிரி அதற்கான முயற்சியெல்லாம் நீங்கள் ஈடுபட்டீங்கன்னா நிச்சயமாக நல்ல ஒரு சம்பளத்தில் உங்களுக்கு நல்ல ஒரு வேலை கிடைக்கும். சுய தொழில் செய்வோர் லாபம் அதிகம் கிடைக்கும். கலைஞர்களுக்கு புதிய ஒப்பந்தங்கள் எல்லாம் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பெல்லாம் இருக்குது. விவசாயிகளுக்கு வருவாய் அதிகரிக்கும். மாணவர்களின் மேற்கல்வி முயற்சிகள் அனைத்துமே வெற்றி கிடைக்கும். மேற்கல்வியில் சேர்வதற்கான யோகமெல்லாம் இருக்குது. அதுவும் நீங்கள் விரும்பிய பாடத்தில் சேர்வதற்கான யோகமெல்லாம் இருக்குது. உங்களுக்கு சந்திராஷ்டமம் மே 30 சந்திராஷ்டமம் திருவோதிரை நட்சத்திரக்காரர்களுக்கு. அதிர்ஷ்டமான நாட்கள் அப்படின்னு பார்த்தா மே 22, 23, 31 ஆகிய நாட்கள் வந்து உங்களுக்கு அதிர்ஷ்டமான நாட்களாக இருக்குது. June 4, 5, 6, 13 ஆகிய நாட்கள் அதிர்ஷ்டமான நாட்களாக அமைந்திருக்கு. மேலும் உங்களுடைய வாழ்க்கை சிறப்பாக அமைவதற்கு அம்மனை வழிபட்டுட்டு வாங்க. வெள்ளிக்கிழமை தோறும் அம்மா அருகில் இருக்கும் ஏதாவது ஒரு அம்மன் ஆலயங்களை வழிபடுறதன் மூலிமா உங்களுடைய வாழ்க்கை வளமாகும். திருவோதரை நட்சத்திரக்காரர்கள் மறக்காம அம்மன் ஆலயங்களுக்கு சென்று வெள்ளிக்கிழமை தோறும் நல்லெண்ணெய் தீபம் ஏற்றி வழிபட்டுட்டு வாங்க. உங்களுடைய வாழ்க்கை சிறப்பாக அமையும். மிதுன ராசி புனர்பூசம் 1, 2, 3 பாதங்களில் பிறந்தவர்களுக்கு இந்த வைகாசி மாதம் 30 எப்படி அமைந்திருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம். புதன் குருவின் அம்சத்தில் பிறந்த உங்களுக்கு சாதுர்த்தியமும் ஜானகித்தனமும் பிறவி சொத்தாக எப்பவுமே இருக்குங்க. உங்களுடைய குறிக்கோளை அடைய கூடியவர்களாங்க. அதே மாதிரி உங்களுக்கு வைகாசி மாதம் ஆதாயம் மிக்க மாதமாக தான் அமைந்திருக்கு. உங்கள் 3 அதிபதி சூரியன் விரயஸ்தானத்தில் குருவுடன் இணைந்து சஞ்சரிப்பதனால் செலவுகள் சற்று அதிகரித்து காணப்படும். ஆனால் அவையெல்லாம் ஆதாயம் தரக்கூடியதாக தான் இருக்கும். புதிய சொத்து வாகனம் நகை வாங்குவதற்கான யோகமெல்லாம் இருக்கு. அதற்கான முயற்சியெல்லாம் ஈடுபட்டீங்கன்னா நிச்சயமா நீங்க வெற்றி பெறத்துக்கான வாய்ப்பெல்லாம் இருக்கு. சுப நிகழ்ச்சிகள் ஒன்று வீட்டில் நடைபெறத்துக்கான வாய்ப்பு இருக்கு. குழந்தை பாக்கியமோ அல்லது திருமண வரணும் ஏதோ ஒரு சுப நிகழ்ச்சி வீட்டில் நடைபெறுவதற்கான வாய்ப்பு இருக்கு. திருமண வயதில் உள்ள ஆண் பெண் இருபாலருக்கும் நல்ல ஒரு வரன் அமைவதற்கான வாய்ப்பு இருக்கு. வருமானம் அதிகரிக்கும். தொழில் வியாபாரத்தில் இருந்த நெருக்கடிகள் அனைத்துமே படிப்படியாக விலக ஆரம்பிக்கும். பட்டம் பதவி பொறுப்பு இதெல்லாம் உங்களை தேட வர இருக்கிறது இந்த வைகாசி மாதத்தில். அரசியல்வாதிகளின் எண்ணங்கள் அனைத்தும் பூர்த்தியாகும். எதிர்பார்த்த பொறுப்புகளும் உங்களுக்கு வந்து சேரும். மாதம் முழுவதும் சனி பாக்கியஸ்தானத்தில் சஞ்சரிப்பதனால் புதிய தொழில் முயற்சிகள் அனைத்துமே வெற்றி கிடைக்கும். உடலில் இருந்த சங்கடங்கள் அனைத்துமே படிப்படியாக விலக ஆரம்பிக்கும். வியாபாரத்தில் போட்டியாளர்கள் படிப்படியாக விலக ஆரம்பிப்பார்கள். பெண்கள் வாழ்க்கை துணையுடன் இணக்கமான இருப்பதற்கான சூழ்நிலையெல்லாம் இருக்கிறது. குடும்பத்தில் செல்வாக்கு அதிகரிக்கும். பணியில் இருந்த பிரச்சனைகள் அனைத்துமே படிப்படியாக குறைந்து நல்ல ஒரு ஒற்றுமை அதிகரிக்கும். அதே மாதிரி திறமையாக செயல்பட்டு எல்லா இடத்துலையுமே இந்த புனர்பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு நிறைய லாபம் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பெல்லாம் இருக்குது. உங்களுடைய புத்திசாலித்தனத்தை பயன்படுத்துறதுனால எல்லா இடத்துலையுமே உங்களுக்கு லாபம் கிடைக்கும். பணியாளர்களின் நிலை படிப்படியாக உயரும். மாணவர்கள் உங்களுடைய முயற்சிக்கு நிச்சயமாக வெற்றி கிடைக்கும். முயற்சி இல்லை என்றால் எந்த ஒரு செயலையும் உங்களால் முழுமையாக வெற்றி பெற முடியாது. அதனால் முழு முயற்சியுடன் எந்த ஒரு செயலையும் இறங்கினீங்கன்னா நிச்சயமாக உங்களுக்கு வெற்றி கிடைக்கும். உங்களுக்கு சந்திராஷ்டமம் மே 31 புனர்பூசம் 1, 2, 3 பாதங்காரங்களுக்கு மே 31 சந்திராஷ்டமம். அன்றைய தினம் புதிய முயற்சி எதிலையும் ஈடுபடாமல் இருக்கிறது நல்லது. அதிர்ஷ்டமான நாட்கள் அப்படின்னு பார்த்தா மே 21, 23, 30, June 3, 5, 12 ஆகிய நாட்கள் அதிர்ஷ்டமான நாட்கள்.
நாட்களாக அமைந்திருக்கு. மேலும் உங்களுடைய வாழ்க்கை சிறப்பாக அமைவதற்கு மதுரை மீனாட்சி அம்மனை வழிபடுவது உங்களுக்கு நல்லது. மதுரை மீனாட்சி அம்மனை வழிபடுவதால் உங்களுடைய வாழ்க்கையில் உள்ள பிரச்சனைகள் கஷ்டங்கள் அனைத்தும் படிப்படியாக குறைந்து நல்ல ஒரு முன்னேற்றம் கிடைக்கும். நம்பிக்கையோடு மதுரை மீனாட்சி அம்மனை வழிபட்டுடுவாங்க. இந்த மாதிரி பயனுள்ள தகவலை நீங்கள் தொடர்ந்து கேட்கணும்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். நீங்கள் மிதுன ராசிக்காரர்களாக இருந்தால் மறக்காமல் நம்மளுடைய சேனலுக்கு ஒரு லைக் கொடுத்துக்கோங்க. தேங்க்யூ.